வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் வறுவல், இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த வாழைக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் வறுவல். இப்போ இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுமாரி தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இப்போ வந்து இது மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெலிசு மெலிசாக கட் பண்ண போகிறேன், துண்டு துண்டாக மெலிசாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு வாழைக்காய். இப்போ இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் தண்ணியில் போட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டால் தான் கருக்காமல் இருக்கும் உங்களுக்கு, அதனால் தண்ணியில் போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த வாழைக்காவை. சும்மா ஒரு கொதி வேக வைக்கணும் பாருங்கள். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கல் உப்பு போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வேகட்டும். நல்லா கொதி வரட்டும் பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடுங்க, அப்புறம் குழஞ்சிடும் உங்களுக்கு. வறுக்கும்போது விட்டுடும், துண்டு துண்டாக ஆகிடும் வறுக்கும்போது. லைட்டாக பிடிச்சி பாருங்கள், லைட்டாக அமுகிச்சினாவே போதும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அமுக்கி பாருங்கள், அது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படியே உடஞ்சாவே போதும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே தான் நம்ம வறுக்க போகிறோம். இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் இந்த பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப சவுக்கிற அளவுக்கு வறுக்காமல் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க பாருங்கள். அதிலே நான் வாழைக்காய் போட்டிருக்கேன். வாழைக்காய் போடும்போது வீடியோ விழலை. அதிலே எல்லாம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வாழைக்காயில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் நான். நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாழைக்காய் வறுத்துக்குங்க. அப்புறமா நம்ம காரெல்லாம் போட்டுக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இதில் பெப்பர் பவுடரும் போட போகிறோம், அதனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளை பூண்டும் கண்டிப்பாக போடுங்க வாழைக்காய்க்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு கலருங்க. அப்படியே ரொம்ப உடைக்காமல் அப்படியே பொறுமையாக கலருங்க பாருங்கள். இப்போ நான் 1/4 ஸ்பூன் மிளகு பெப்பர் பவுடர் போடுறேன் நான், மிளகுத்தூள் போடுறேன் நான். நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள் காரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வாழைக்காய்க்கு மிளகுத்தூள் போட்டால் உடம்புக்கும் நல்லது, இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. மிளகுத்தூள் போட்டால் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு வாழைக்காய். பொறுமையாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு விட்டு கொஞ்சம் கிளறினே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வாழைக்காய் வறுவல். நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைக்காய் வறுவல். புட்டு கட்டுறேன் பாருங்கள், நல்லா உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வாழைக்காய். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதோட அளவுலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.